என்னென்ன நடந்தது அப்படிங்கறத சிம்பிளா பாத்துடலாம் இன்னைக்கு காலையில ரவீந்திரன் சாருக்கும் தர்ஷாக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷன்ல இவர் வந்து நீ இந்த மாதிரி இருந்துக்கோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்னை ரொம்ப கேர் எடுத்துக்கிற அதனால வந்து நான் உனக்கு ஒரு சில விஷயம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு அதை தப்பாக புரிஞ்சிக்கினா தர்ஷா இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு என்ன மார்க் பண்ணுறீங்க நான் எல்லாருக்கிட்டையும் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்து ஏற்படுது இதை வந்து மற்றவங்ககிட்டயும் வந்து தர்ஷா வந்து ஷேர் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து தான் தர்ஷிகாவோட கேப்டன்ஷிப் நேற்று நடந்த டாஸ்க்ல வின் பண்ண தர்ஷிகா இருந்துட்டு இன்னைக்கு கேப்டனாக ஒரு சில விஷயத்த வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க காஃபியோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அவங்கவுங்க யூஸ் பண்ண பொருளை வந்து திரும்பவும் அந்த இடத்துக்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததான் தீபக் வந்து ஒரு சில விஷயத்த வந்து பெண்கள் அன்னைக்கு வந்து சொல்கிறாரு அது என்னன்னா பாய்ஸ் வந்து நாங்கள் குரூப் அண்ட் கம்போஸாக இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் குரூப்பாக இருந்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தீபக் வந்து பெண்கள் அணிக்கு வந்து சொல்கிறாரு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான் அருண் பிரசாத் மற்றும் ரஞ்சித் சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னை நல்லவங்களாக காட்டிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அதாவது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒருவேளை அவங்க கேரக்டரே அதுதானா அப்படின்றதும் தெரியல இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் வந்து தெரியும் இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஒரு நல்லதனமாக இதுவரையும் நடந்துட்டு வராங்க அதுக்கடுத்து தான் ரவீந்தர் வந்து எனக்கு வந்து ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குது நான் வந்து இந்த பர்டிகுலர் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதாவது வெசல் வாஷிங் பாத்ரூம் கிளீனிங் இந்த மாதிரியான வேலைகளை வந்து என்னால் செய்ய முடியும் மற்றபடி வீட்டை வந்து பெருக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத கேப்டன் கிட்டே அதாவது தர்ஷிகா கிட்டே ரவீந்தர் சார் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் கேப்டனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபுட்டோட குவான்டிட்டி ஃபுட்டை வந்து எப்படி வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி அளவாக யூஸ் பண்ணுறது எப்படி அளவாக கன்சியூம் பண்ணுறது இதை பற்றிலாம் வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அதுக்கு அடுத்ததாக பிக் பாஸ் வந்து லெட்டர் பேட் ஒன்றை வந்து படிக்கணும் யாராவது ஒருத்தர் கன்ஃபெக்ஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இதுக்கு தர்ஷா குப்தா சுகன்யா இவங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால் படிக்க முடியல இந்த சீன் எல்லாமே லைவில் வந்து காட்டினாங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் பேட்டை தீபக் போய் வாங்கி படிச்சுட்டு எல்லாருக்கும் டாஸ்கை வந்து சொல்றாரு டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்களோட வீட்டில இருந்து ஒரு ஆண் பெண்களோட வீட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு போகணும் பெண்களோட வீட்டில இருந்து ஒரு பெண் ஆண்களோட வீட்டுக்கு பெண்களால தேர்ந்தெடுத்து போகணும் அப்படி மாறி போகிறாங்க இல்லையா ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க அணிகளுக்காக விளையாட போறாங்க அப்படி விளையாடும் பொழுது முழுக்க அவங்களுடைய ஆளா இருக்கணும் அப்படி மாறி போய் அந்த டீம் ஆலாம் மாறிட்டாங்க இல்ல அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் டாஸ்க் இப்படி தேர்ந்தெடுக்கப்படுற ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆண்களோட அணில இருந்து முத்துக்குமரனும் பெண்களோட அணில பவித்ராவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுல என்ன ஒரு ஃபன்னான மேட்ருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து நீ போ அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது ஒரு ஆண் இருந்துட்டு அவங்களோட அணில இருந்து நீ போடா இல்லை நீ போனால் நல்லா இருக்கும் இல்லை நீ போனால் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் இருந்துட்டு நான் போகிறேன் நான் போனால் நான் வந்து அவங்கள நம்ப வச்சிருவேன் அவங்க என்னை நம்பி அவங்களும் ப்ளே பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்றாங்க ஆனால் ஆண்கள் நீ போனால் நல்லா இருக்கும் அதுக்கு நான் உனக்கு ஒட் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஆள் தான் முத்துக்குமரன் ஆனால் பெண்கள் நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கான்வர்சேஷன் பில்டாகி சண்டை போட்டு மூணு பேர் நாலு பேர்னு சொல்லிட்டு முன் வராங்க பெண்களோட அணியில் சுகன்யா தர்ஷா குப்தா ஜாக்லின் பவித்ரா இவங்க எல்லாரும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் பில்டாகி அதில் சண்டை போட்டு அழுது அதுக்கப்புறமா லாஸ்டாக பவித்ரா தேர்வு செய்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா இருந்துட்டு நான் அங்கே ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பவித்ரா எந்த மாதிரி ஆண்களோட அணியில் அவங்க பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இதுக்காக அவங்களுடைய பெட்டி அதாவது துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பவித்ரா வந்து ஆண்களோட வீட்டுக்கு போகிறாங்க ஆண்களோட வீட்டில் இருந்து முத்துக்குமரன் அவருடைய துணிகளெல்லாம் எடுத்துட்டு பெண்களோட வீட்டுக்கு வராரு இதுக்கப்புறம் என்னையோட எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சினிமா பாப்கானுடன்